Hi viewers, welcome to Sri Ramu YouTube channel. இன்னைக்கு ஒரு புதுவிதமான இன்ட்ரஸ்டிங்கான விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். பேங்க்னாவே பணத்தை போடுறதுக்கும் பணத்தை எடுக்கிறதுக்கும் எவ்வளவு நேரம் கியூல நிக்கணும்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதுவும் இந்த ஊரடங்கு உத்தரவு நேரத்துல சொல்லவே வேணாம். மஞ்சள் கலர் கார்டு கொண்டு வா, பச்சை கலர் கார்டு கொண்டு வா, இன்னைக்கு வராத நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி நம்மள அலக்கழிச்சு விட்டுருவாங்க. வீட்டில் இருக்கிற வயசானவங்களுக்கு பென்ஷன் பணம் வருதா, 1000 ரூபாய் பணம் வருதா, இதெல்லாம் ஆதார் கார்டு மூலியமா தாங்க போடுறாங்க. ஆனா இந்த பணத்தை கொடுக்கறதுக்கு ஒருத்தங்க வருவாங்க, அவங்க என்னைக்கு வருவாங்க வருவாங்கன்னு பாத்துட்டு இருக்கணும். நம்ம அக்கௌண்ட்ல பணம் ஏறிடுச்சா ஏறலையான்னு கூட பாத்துட்டு இருக்கணும். அந்த பணத்தை எடுக்க முடியாம தவிக்கிறீங்களா? வேலைக்கு போன இடத்துல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு ஏடிஎம் கார்டும் ஒர்க் ஆகாம பணம் இருந்தும் எடுக்க முடியாம தவிக்கிறீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கேஸுக்கு பணம் கொடுத்து எடுத்துட்டு சப்சிடி பணம் இந்த அக்கௌண்ட்ல ஏறி இருக்குமா அந்த அக்கௌண்ட்ல ஏறி இருக்குமான்னு இன்னைக்கு அவளையே வேண்டாங்க. இப்ப போஸ்ட் ஆபீஸ்ல புதுசா டிஜிட்டல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு அறிமுகப்படுத்திருக்காங்க. भारतीय डाक आपके दरवाजे तक बैंक लेकर आ गई है, भारतीय डाक की आईपीपीबी के साथ। इंडिया पोस्ट पेमेंट्स बैंक, आपका बैंक आपके द्वार। இந்த போஸ்ட் ஆபீஸ் டிஜிட்டல் அக்கௌண்ட் மூலமா உங்களுக்கு எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் அந்த அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தை இந்த போஸ்ட் ஆபீஸ் டிஜிட்டல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் மூலமா பணத்தை எடுத்துக்க முடியுங்க. என்னடா சொல்ற, காமெடி கேம் ஏதாச்சும் பண்றியாடா அப்படின்னு கேக்குறீங்களா? உண்மையதாங்க சொல்றேன். இந்த போஸ்ட் ஆபீஸ் டிஜிட்டல் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கங்க. ஆடா போங்கடா, எத்தனை பக்கம் தாண்டா அக்கௌண்ட் ஓபன் பண்றது? அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு ஜெராக்ஸ் கடை கூட நான் ஓபன் பண்ணலடா, நான் எப்படா ஜெராக்ஸ் எடுப்பேன், ஜெராக்ஸ் கூட வீட்ல இல்லையே அப்படிங்கிறீங்களா? இதுக்கு ஜெராக்ஸ் கூட தேவையில்லைங்க. इंडिया को कैशलेस बनने से कोई रोक नहीं सकता है। ஆமாங்க, உங்க ஆதார் கார்டு நம்பர் மட்டும் போதும். உங்க பக்கத்துல இருக்க போஸ்ட் ஆபீஸ்க்கு போங்க, உங்க ஆதார் கார்டு நம்பரை மட்டும் கொடுங்க, ஜெராக்ஸ் எதுவும் தேவையே இல்லை. உங்க ஆதார் நம்பரை கொடுத்துட்டு உங்க விரலை அங்க இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸ்ல வைங்க. 5 நிமிஷத்துல உங்க அக்கௌண்ட ஆன்லைன்லயே ஓபன் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்க பேர்ல இருக்கிற அதர் பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தையும் இந்த போஸ்ட் ஆபீஸ் டிஜிட்டல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வழியாவே எடுத்து உங்க கையில கொடுத்துருவாங்க. அதுவே இந்த அக்கௌண்ட்ல டெபாசிட்டும் பண்ணிக்கலாங்க. இதன் மூலியமா போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கிற நிறைய ஸ்கீம்ல சேர முடியுங்க. அதுவும் நம்ம மட்டுமே இதை கையாள முடியும், வேற யாராலையும் இந்த பணத்தை எடுக்கவும் முடியாது, இந்த அக்கௌண்ட்ல பணத்தை போடவும் முடியாது. அவ்வளவு பாதுகாப்பானதுங்க ஜெனரல் கவர்மெண்ட் அக்கௌண்ட்னால நீங்க கவலையே பட தேவையில்லை. டாக்கியா கோ ஹர் கோய் பியார் கர்த்தா ஹை, டாக்கியா ஹர் கிசி கோ பியார் கர்த்தா ஹை, லேகின் உஸ் டாக்கியே கி தரஃப் கபி ஹமாரா தியான் நஹி ஜாதா ஹை. ஹமாரே போஸ்ட் ஆபீஸ் கோ பேமெண்ட் பேங்க் மே கன்வர்ட் கர்னே கி திசா மே காம் உத்தாயா ஹை. யே பேமெண்ட் பேங்க் பன்னே சே ஏக் சாத் தேஷ் கே காவ் தக் பேங்கோ கா ஜால் பிட்டேகா, ஜன்தன் அக்கவுண்ட் கா லாப் மிலேகா. और सामान्य मानवी मनरेगा का पैसा भी अब आधार के द्वारा उसके खाते में जा रहा है, करप्शन कम हो रहा है. உங்க வீட்ல இருக்கிற பெரியவங்களுக்கு 1000 ரூபாய் பணம் வரலாம், பென்ஷன் காசு வரலாம், 100 நாள் வேலை வாய்ப்புக்கு போயிட்டு பணம் இந்த அக்கௌண்ட்ல ஏறிருக்குமா அந்த அக்கௌண்ட்ல ஏறிருக்குமா, கேஸ் எடுத்துட்டு சப்சிடி இந்த அக்கௌண்ட்ல ஏறிருக்குமா அந்த அக்கௌண்ட்ல ஏறிருக்குமான்னு இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைச்சிருச்சுங்க. ஆதார் கார்டு பிரைமரி பேங்க் அக்கௌண்டா இந்த அக்கௌண்டா மாத்திக்க முடியுங்க. ஆதார் சீட்டிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வச்சுருங்க. ஆதார் கார்டு மூலிமா கவர்மெண்ட்டோ மற்ற யாரோ உங்களுக்கு பணத்தை ட்ரான்சாக்ஷன் பண்ணாங்கன்னா அந்த பணம் இந்த போஸ்ட் ஆபீஸ் டிஜிட்டல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு மட்டுமே வந்து சேருங்க, வேற அக்கௌண்ட்டுக்கு போகவே போகாது. அப்படிங்கிறதுக்கான பர்மிஷனையும் நாமளே இந்த அக்கௌண்ட்டில் கொடுத்து வச்சுக்கலாம். நம்ம பணம் எடுக்க வேற எங்கேயுமே அலைய தேவையில்லைங்க. ஆமாங்க, வீட்டில் இருக்கிற பெரியவங்க ஐயோ வேற ஊருக்கு போயிட்டுமே, அந்த ஊர்லேருந்து எப்படி பணம் எடுக்கிறது, மகள் வீட்டுக்கு போயிட்டுமே, பெரிய மகன் வீட்டுக்கு போயிட்டுமே, நம்ம பணத்தை நேரடியாக தானே பேங்க்ல போய் எடுக்கணும் அப்படிங்கிற கவலையே இனிமேல் வேண்டாங்க. பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆபீஸ்க்கு போங்க, உங்க ஆதார் நம்பரையும் உங்க ஃபிங்கர் பிரிண்டையும் வச்சிங்கன்னா போதுங்க, பணத்தை உடனே உங்க கையில் கொடுத்துருவாங்க. இது இந்தியா ஃபுல்லா ஒரே சேவை தாங்க. அதனால எந்த ஊருக்கு போனாலும் சரி, குக்கிராமத்துக்கு போனா கூட போஸ்ட் ஆபீஸ் இல்லாத ஏரியாவே கிடையாது. அதனால எந்த ஊருக்கு போனாலும் பாஸ்புக் இல்லை ஏடிஎம் கார்டு இல்லைங்கிற கவலையும் கிடையாது. உங்க ஆதார் நம்பர் மட்டும் இருந்தா போதும், உங்க அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தை எடுத்து உங்க கையில கொடுத்துருவாங்க. இந்த அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தை போஸ்ட் ஆபீஸ் போய் மட்டும்தான் எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க. ஸ்மார்ட் போன் ஆர் பயோமெட்ரிக் டிவைஸ் லேக்கர், மத்லப் கி சல்தா ஃபிர்தா பேங்க் லேக்கர், ஜரியே ढेर सारे ढूंढ निकाले हैं, काउंटर सर्विसेज, मर्चेंट बैंकिंग, मोबाइल बैंकिंग ऐप, एसएमएस और आईवीआर, पर जो अब तक बैंकिंग सेवाओं से वंचित रह गए, मोबाइल बैंकिंग फैसिलिटी கொடுத்திருக்காங்க. ஆமாங்க, இந்த மொபைல் பேங்கிங் ஃபெசிலிட்டி வழியா மொபைல் ரீசார்ஜ், டிடிஹெச் ரீசார்ஜ், மணி டிரான்ஸ்ஃபர், கரண்ட் பில், வாட்டர் பில்,
இது மாதிரியான அனைத்து வகையான ஆன்லைன் டிரான்சாக்ஷனும் செய்து கொள்ளலாங்க. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் டிஜிட்டல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை போஸ்ட் ஆஃபீஸ் போனால் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, வீட்டிலிருந்தே ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் மூலயமா இந்த அக்கௌண்ட்டை நாமளே ஓப்பன் பண்ணிக்க முடியுங்க. ஆனால் அதுக்கு பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஆதார் கார்டுக்கு கொடுக்கப்பட்ட மொபைல் நம்பர் இது மூணும் வேணுங்க. இதை மூணும் இருந்தால் கண்டிப்பாக நம்ம வீட்லேயே யாரோட உதவியும் இல்லாமல் இந்த அக்கௌண்ட்டை நாமளே ஓப்பன் பண்ணிக்க முடியுங்க. அதற்கான வீடியோவை ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கையும் அந்த ஆப் லிங்க்கையும் வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஆப் இன்ஸ்டால் பண்ணி வீடியோவில் தெளிவாக எப்படி இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். அதை பார்த்து இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் டானு கிளிக் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.